அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். வளர்பிறை பஞ்சமியானது அக்டோபர் மாதம் 19 வியாழக்கிழமை வருதுங்க. அது குறித்து எந்த மாதிரி வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும், ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நமக்கு அதிக அளவில் பணம் வந்து பெருகும் அப்படிங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் சொல்லியிருக்கிற பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். அதை செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு அதை செய்யுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரமாகவே அது இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு அகல் தீபம் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றி வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து பெருகிட்டே போகும், மேலும் கடன் பிரச்சனை வந்து தீருங்க. இது நிறைய பேர் அன்றைய காலத்திலிருந்தே செய்து வரக்கூடிய ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்முடைய முன்னோர்களெல்லாம் இதே போல தான் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதனால் முன்னோர்கள் சொன்ன அந்த வழிபாட்டை நாமும் செஞ்சு நல்ல பலன் வந்து அடையலாம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 16 திங்கட்கிழமைங்க. இன்னைக்கு 3 பிறை சந்திரன் தரிசனம் வந்து நம்ம பார்க்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிறை சந்திரன் தரிசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே இருந்து வருது. நம் முன்னோர்கள் எல்லாருமே இந்த பிறைச்சந்திரன் வழிபாடு அப்படிங்கிறத தவறாமல் வந்து செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் செல்வம் வந்து பெருகும், வீட்டில் மகிழ்ச்சி பெருகும், மேலும் கடன் பிரச்சனை வந்து தீரும். அத்தகைய மகத்துவமான இந்த பிறைச்சந்திரன் வழிபாடு மிக எளிமையான முறையிலேயே நம்ம வந்துட்டு செஞ்சிடலாங்க. இதனுடைய முறைன்னு பார்க்கும்போது மிக எளிதாக இருக்கும், ஆனால் பலன்னு பார்க்கும்போது மிக அதிக அளவில் இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6 மேலே தான் வானத்தில் நல்லாவே பிறைச்சந்திரன் வந்து தெரிய துவங்கும். அதுவும் இது மலை மேக மூட்ட காலமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்களில் வந்து தெரியும், ஒவ்வொரு ஊர்களில் தெரியாது. அப்படி பிறைச்சந்திரன் தெரியாதவங்களும் கூட வானத்தை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிடலாம். ஏன்னா பிறைச்சந்திரன் நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது, ஆனால் வானத்தில் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வழிபாடு மட்டும் செய்யுங்க, நல்ல பலன் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாலை 6 மேலே ஒரு தாம்பாளத்தட்டு வந்து எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாகவே எடுத்துட்டிங்கனாலும் போதும். அதில் 2-3 துளசி இலை வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அதன் பிறகு அதில் 1 நாணயம் வந்து வைங்க. சிறிதளவு பச்சை கற்பூரம் வைங்க. அதன் பிறகு மஞ்சள் மற்றும் குங்குமம் வைங்க. அவ்வளவே தாங்க. இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு இதன் மீது ஒரு அகல் விளக்கு வந்து வச்சுருங்க. அந்த அகல் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அதில் கட்டாயம் வந்து நல்லெண்ணெய் தான் நீங்கள் இன்றைக்கி ஊற்றணும். கட்டாயம் நல்லெண்ணெயே ஊற்றுங்க. ஏன்னா எப்போவுமே நான் நெய் தீபம் ஏற்றணும்னு சொல்லுவேன், ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. அதன் பிறகு இந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜையறியிலே ஏற்றி நில ஒளி தெரிகிற இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா உங்களுடைய மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம். ஏற்றி வச்சு பிறைச்சந்திரன் தெரிஞ்சாலும் சரி, தெரியாமல் விட்டாலும் சரி, நீங்கள் அந்த திசையை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்றுட்டு செல்வ வளம் பெருகணும், கடன் பிரச்சனை தீரணும்னு என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறீங்களோ அதை வந்து மனம் விட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு 5 பிறைச்சந்திரனை பார்த்து, இல்லைன்னா ஒரு 5 பூஜையை மட்டும் செஞ்சுட்டு அந்த விளக்கை அணையாமல் நீங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுருங்க. அதன் பிறகு மேலே நம்ம சொன்ன இல்லையா அந்த பொருட்கள், அதாவது அந்த தாம்பாளத்தட்டில் இருக்கிற பொருட்கள், இதையெல்லாம் வெள்ளை நிற துணியிலோ அல்லது சிவப்பு நிற துணியிலோ ஒரு மூட்டை போல கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வந்து வச்சுடுங்க. அது உங்கள் ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, மணிப்பர்ஸாக இருந்தாலும் சரி, பீரோவாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வைக்கலாம். எங்ககிட்ட இந்த மாதிரி வெள்ளை துணி, மஞ்சள் துணியெல்லாம் இல்லை, சிவப்பு துணியெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு வெள்ளை நிற தாள் வந்து எடுத்துக்கோங்க, அதாவது வெள்ளை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல இந்த பொருட்களை எல்லாம் கொட்டி நீங்க ஒரு பேக்கெட் மாதிரி செஞ்சுட்டு அதை கூட நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வந்து வச்சுக்கலாம். இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ வளம் வந்து அதிகரிக்கும், நம்மை பிடித்த பாவங்கள் நீங்கும், கடன் பிரச்சனை தீர்வதற்கு வழி வந்து கிடைக்கும். சின்ன பரிகாரம் தான், சின்ன வழிபாடு தான், நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். என்ன நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் பொய்யானது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லோரும் பலனடையுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.